ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் 75 டன் கிரனைட் கற்களை ஏற்றி சென்ற லாரி மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது பாலம் இடிந்து லாரியுடன் கீழே விழுந்தது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இந்த விபத்து எப்படி நடந்தது? போக்குவரத்து அந்த எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் தகவல்கள். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் இச்சாபுரத்தில் வந்து பௌதா நதியில் வந்து மேல்புறமாக 1929 ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது இந்த மேம்பாலம். சென்னை மற்றும் ஸ்ரீகாகுளம் தேசிய நெடுஞ்சாலையில் இணைக்கும் விதமாக இந்த பாலம் வந்து அமைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 6 மணி அளவில் 75 டன் எடையுள்ள கிரானைட் கற்களை ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி சென்றது. அப்பொழுது அந்த லாரியில் ஏற்றப்பட்டிருந்த அதிக எடையின் காரணமாக பாலம் வந்து திடீரென பலத்த சத்தத்துடன் உடைந்து கீழே விழுந்ததோடு அந்த லாரியும் வந்து அந்த பாலத்துடன் வந்து இடிந்து கீழே விழுந்தது. இதனால் வந்து பெரும் அதாவது அந்த பகுதி முழுவதும் வந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. லாரி செல்லும் நேரத்தில் வந்து எந்தவித வாகனங்களும் மற்ற வாகனங்கள் எதுவும் செல்லாததால் உயிர் சேதம் வந்து இல்லை எனவும் லாரியில் பயணம் செய்த டிரைவர் மற்றும் கிளீனருக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்களை வந்து மீட்டு ஸ்ரீகாகுளம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக இந்த பாலத்தில் வந்து அங்கு உள்ளூர் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் வந்து செல்வது வழக்கம். இந்த பாலத்தில் வந்து அதிக எடை கொண்ட கிரானைட் கற்களை ஏற்றி சென்ற லாரி சென்றதே இந்த விபத்திற்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்த பாலம் இடிந்து விழுந்ததன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து முற்றிலும் வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மாற்று ஏற்பாடுகளை செய்யும் பணியில் வந்து அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அந்த லாரியை மீட்கும் பணியானது நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெயக்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.